ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேர்ந்தே வளருவோம். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மங்களகரமான விஷயந்தான். இது பார்த்திங்கன்னா தோரணம் கட்ட போகிறோம் மாயிலையில். இது பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே விசேஷமானது. நிலைவாசலில் கட்டினா ரொம்ப நல்லது, எல்லா விசேஷங்களும் கட்டாமல் இருக்க மாட்டாங்க. மாயிலை தோரணம் பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா மாயிலை 15 எடுத்து வச்சுருக்கேன், ஒத்தப்படையில் எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து நான் மஞ்சள் எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சள் வந்து தண்ணியில் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அடுத்து வந்து மஞ்சள் அது சாமந்தி பூ எடுத்திருக்கேன், மங்களகரமானது மஞ்சள் கலரில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான எந்த கலரில் வேணால் எடுத்துக்கோங்க. மஞ்சள் கலரில் வந்து நூல் வந்து அதாவது வெள்ளை நூலில் வந்து மஞ்சள் வந்து தடவி நான் நூல் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து குங்குமம் எடுத்து வச்சுருக்கேன், குங்குமம் எடுத்துக்கோங்க. சிம்பிளான ஒரு தோரணம் தான் இப்போ வந்து நம்ம வந்து கட்ட போகிறோம். இப்போ வந்து எப்படி கட்டுறதுன்றதை நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. பார்த்திங்கன்னா வந்து மாயிலை வந்து நான் 15 வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அதில் வந்து நான் 3 மாயிலை மட்டும் நான் எடுத்துடுறேன் தனியாக கரெக்டாக. நடுவில் வந்து கட்ட போகிறனால சின்னதாக எடுத்துக்கோங்க, சின்ன சைஸில் 3 இலை வந்து இதை தனியாக நான் வந்து எடுத்து வச்சிடுறேன். அது எதுக்குன்னு நான் வந்து கடைசியில் சொல்கிறேன், தனியாக எடுத்து வச்சுருங்க. மீதி வந்து இதில் 12 வந்து இலை இருக்குது, ஒத்தப்படையில் வந்து எடுத்துக்கோங்க. வாசலுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் வாசல் எவ்வளோ பெருசோ அது தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு மஞ்சள் நூல், அதாவது மஞ்சள் தடவி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா வெள்ளை நூல், அதை வந்து நீட்டாக வந்து நான் வச்சிடுறேன். அடுத்து வந்து இலை வந்து வச்சிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நடு அதாவது கிட்டக்கேந்து ஆரம்பிச்சிடணும், அதாவது சின்னது அதோட கொஞ்சம் பெருசு, அதோட கொஞ்சம் பெருசு, அதுக்கு அடுத்து நான் வைக்கிறதோட அதுக்கு பெருசு அப்படின்னு சொல்லிட்டு சைஸ் வரையாக வைக்கணும். கடைசியில் வந்து பெருசாக வைக்கணும் இலை. அந்தமாரி வச்சுருங்க, எல்லா இலையும் அதுமாரி கரெக்டாக வச்சுருங்க. நான் அதுமாரி எல்லா இலையும் நான் வந்து கரெக்டாக வச்சிட்றேன். எனக்கு வந்து இந்த அடை 6 அந்த அடை 6 வருது, 12 வருது கரெக்டாக. நான் 3 இலை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன், மொத்தம் 15 இலை நான் வந்து வச்சு கட்டுவேன். இந்த இலை பார்த்திங்கன்னா எப்படின்னா, இந்த நூல் வந்து நூலுக்கு மேலே வச்சுருந்து பார்த்திங்களா, இலைய வந்து அடியில் வச்சு மடக்கி அந்த காம்பு இருக்குது பார்த்திங்களா மாயிலை காம்பு, அதாலே வந்து ஓட்டை போட்டுக்கோங்க. அதாலே ஓட்டை போட்டு மடக்கி விட்டுருங்க. அடுத்ததும் அதேமாரியே வந்து இலைக்கு மேலே வந்து அந்த மஞ்சள் நூலை வச்சு அதை மடக்கி அடுத்து வந்து அந்த காம்பாலே ஓட்டை போடுங்க. நீங்கள் எந்த ஒரு இதுனாலும் கரெக்டாக அது ஓட்டை விழுந்துடும். நீங்கள் வச்சு இது பண்ணாவே பார்த்து வந்து நீங்கள் இது பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து நான் பொறுமையாக வந்து நான் செய்கிறேன், கொஞ்சம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வேகமாக செஞ்சிடலாம். நான் வந்து உங்களுக்கு சொல்லணும் அவசரம் வந்து பொறுமையாக நான் வந்து உங்களுக்கு ஒரு இலையும் எப்படி வந்து வரன்றதுன்னு போக்குறதுன்னு நான் வந்து சொல்கிறேன். அதுமாரியே வந்து இது பண்ணுங்கள். அடுத்த இலையும் அதேமாரியே வந்து கோத்துருங்க. ஒரு பக்கம் வந்து 6 இலை, இன்னொரு பக்கம் 6 இலை, 12 இலை அப்படி. எங்கள் வீட்டு வாசலுக்கு நான் அதுமாரி கட்டுறேன், உங்கள் வீட்டு வாசலில் எப்படியோ அதுமாரி வந்து நீங்கள் வச்சு கட்டிக்கோங்க. ஒத்தப்படையில் வரணும், எல்லா இலையும் சேர்த்தா ஒத்தப்படையில் வர்ற மாரி கட்டிக்கணும். ரெண்டு சைடும் அப்புறம் நடுவில் எல்லா சைடும் சேர்த்தா ஒத்தப்படையில் வர்ற மாரி கட்டிக்கோங்க. 15, 21, 25 அதுமாரி வந்து ஒத்தப்படையில் வந்து கட்டிக்கோங்க. வாசலுக்கு தகுந்தமாரி நீங்கள் வந்து பெருசாகவும் இல்லை சின்னதாகவும் கட்டிக்கலாம் உங்கள் விருப்பப்படி. நான் வந்து கரெக்டாக வந்து நான் மீடியமாக கட்டியிருக்கேன். நான் ரெண்டு சைடும் வந்து நான் வந்து இது பண்ணிடுறேன், ரெண்டு சைடும் கட்டிட்டேன். அதுமாரி மடித்து வந்து அந்த இதில் வந்து இது பண்ணி விட்டேன், அந்த காம்பில் வந்து சொருவி மடித்து விட்டேன். இப்போ நடுவில் பார்த்திங்கன்னா எதுக்குன்னா, இப்போ நடுவில் வந்து அந்த 3 இலை வச்சுருந்தேன் பார்த்தீங்களா இருக்கே, அந்த இலை தான் வந்து இப்போ நடுவில் வைக்க போகிறோம். அதுக்காக தான் அந்த 3 இலை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 2 இலை வந்து சின்னதாக, 1 இலை பெருசாக அகலமாக இருக்கணும் அந்த நடு இலை. இது வந்து எக்ஸ் மாரி வச்சுக்கோங்க 2 இலையும். அந்த அகலமாக இருக்கிற இலை இருக்குது பார்த்தீங்களா, நடுவில் வச்சுருங்க. நடுவில் வச்சு பூ வந்து நடுவில் வச்சுட வேண்டியதுதான். உங்களுக்கு வந்து பூ நிறையா இருந்துச்சுன்னா எல்லா இலையிலையும் வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம், இல்லை ஒரு இலையில வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நூல் வச்சு, அதாவது ஊசி நூல் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு எக்ஸ் வடிவத்தில் இந்த அடை சைடும் அப்புறம் அந்த அடை சைடும் அதுமாரி வந்து நீங்கள் வச்சு இது பண்ணிக்கலாம் ரெண்டு சைடும். அப்படி இல்லை தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்கள் வந்து இதுமாரி ஓட்டை போட்டுக்கோங்க. நடுவில் அந்த குச்சாலே ஓட்டை போட்டாவே போதும், அந்த 3 இலைக்கு சேர்ந்து 3 இலையும் வந்து இது பண்ணுற மாரி ஒரே அளவாக அப்படியே போட்டுருங்க. ஓட்டை போட்டு அந்த காம்பு இருக்கிற இதை வந்து காம்பு இருக்கிற பூவாக எடுத்துக்கோங்க. காம்பு இருக்கிற பூவாக எடுத்து அதை வந்து உள்ளே ஓட்டை போட்டு அதாலே காம்பாலே அதை பின்னாடி வந்து திருப்பிட்டு இலையை
உள்ளே வந்து விட்டுருங்க. உள்ளே விட்டுட்டிங்கன்னா அழகாக இருக்கும். நீங்கள் வந்து காம்பு இல்லாத இலைன்னா நீங்கள் வந்து ஊசி இருக்குது பார்த்தீங்களா, ஊசி நூல்லே அதை வச்சு எக்ஸ் வடிவத்தில் வந்து இது பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்களா வந்து இப்போ காம்பு வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மடித்து வந்து இது பண்ணிவிடுங்க. அடுத்து வந்து இப்போ காம்பு தெரியுதா அது வந்து வேணாம் அப்படின்னா கட் பண்ணிடுங்க. நான் வந்து அப்படியே விட்டுட்டேன், அதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணலாம், அப்படியே விட்டுறதுனாலும் விட்டுடலாம். நான் அப்படியே விட்டுட்டேன் அந்த காம்பை. பார்த்திங்கன்னா முன்னே வந்து இலை எப்படி வந்து நம்ம நூலை வந்து மேலே வச்சு அடியில் இலையை வச்சு எப்படி இருந்தோமோ அதேமாரியே வந்து இலை அடியில் வச்சு மேலே நூலை போட்டு அதேமாரியே மடித்து அந்த காம்பாலே வந்து ஓட்டை போட்டு அப்படியே மடித்து விட்டுற வேண்டியதாங்க உள்ளே விட்டு காம்பை, அவ்வளோதான். அதேமாரியே அந்த மூணு இலையும் பண்ணிவிடுங்க. அந்த மூணு இலையும் அதேமாரி பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸிங்க. நீங்கள் வந்து பிளாஸ்டிக்லாம் எதுவுமே வாங்கவே வாங்காதீங்க. இதுமாரி வந்து ஒரு தடவை வந்து கட்டி விட்டாலும் அழகாக அது பட்டே மங்களகரமாக இருக்கும். காஞ்சி போனாலும் அது தூக்கி போட வேணாம், அப்படியே வச்சுருங்க. அப்புறம் வந்து ரொம்ப நல்லது, எந்த அளவுக்கு வந்து அது காயுதோ அந்த அளவுக்கு அது பவர் வந்து அதிகரிக்கும். இது வந்து ரொம்ப பாசிட்டிவானது பார்த்திங்கன்னா வந்து மாயில் வந்து ரொம்பவே நல்லது. சொல்லப்போனால் பார்த்திங்கன்னா வந்து நான் இதுமாரி மடித்து விட்டுட்டேன். பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக எல்லாத்தையும் வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக வச்சுட்டோம். அடுத்து வந்து மஞ்சள் எடுத்துக்கிறேன், அடுத்து குங்குமம் எடுத்து இப்போ மஞ்சள் வந்து ஒன்றுன்னா ஒரு ஒரு இலையிலையும் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு பூவில் வச்சிடலாம், மஞ்சள் பூவில் மஞ்சளை வச்சிடலாம், சாமந்தி பூவில் வச்சுக்கலாம். மஞ்சள் வச்சு அடுத்து வந்து குங்குமம் வச்சுக்கோங்க. பாருங்கள் குங்குமம் வச்சுக்கோங்க, ரொம்பவே அழகாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா அடுத்து வந்து மஞ்சள் எல்லா இலையிலையுமே அதுமாரி நான் மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சுக்கிறேன். நீங்களும் அதுமாரி பண்ணிக்கோங்க. சந்தனம் வைக்காதீங்க, சந்தனத்தோட வந்து மஞ்சள் தான் ரொம்ப நல்லது. நம்ம வந்து செவ்வாய் வெள்ளி எல்லாம் வந்து நம்ம அந்த நாட்கள்லாம் வந்து மஞ்சள் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வாசலில் வந்து இது பண்ணுவோம். அதேமாரி வந்து இந்த மாயிலையில் வந்து மஞ்சளும் குங்குமம் வச்சா ரொம்ப நல்லது. இது பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே நல்லது. இதுமாரி மஞ்சள் வைக்கிறது மங்களகரமானது. அதில் மாயிலையில் வந்து தோரணமாக கட்டி வந்து வீட்டில் போடுறது, அதுவும் நிலை வாசலில் கட்டுறது ரொம்பவே நல்லது. பாருங்கள் எல்லாத்துலேயும் வந்து மஞ்சள் வந்து வச்சுட்டேன் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் குங்குமம் வந்து வச்சுக்கோங்க. அந்த மாயிலையில் எல்லா மாயிலையும் வந்து குங்குமம் வந்து வச்சுக்கலாம், எல்லா மாயிலையும் வந்து குங்குமம் வச்சுக்கிறேன் நான். ரொம்பவே அழகாக இருக்கும் குங்குமம், மஞ்சள் குங்குமம் வச்சேன்னு ரொம்ப அழகாக இருக்குது. மாயிலையே சொல்லப்போனால் ஒரு சாதம் ஒரு மாயலை தாங்க, அதில் மஞ்சள் குங்குமம் வச்சேன்னு ரொம்ப அழகாக இருக்குது, மங்களகரமாக இருக்குது. நீங்களும் இந்தமாரி வந்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லது. சில பேர் வீட்டிலலாம் வந்து விசேஷங்கள் நாட்கள் மட்டும்தான் வந்து இதுமாரி பண்ணுவாங்க. சில பேர் வீட்டில் வந்து செவ்வாய் வெள்ளி வந்து கண்டிப்பாக வந்து மாயிலை வந்து மாற்றிட்டே இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அந்தமாரி பண்ணால் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு அந்தமாரி பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே நான் வச்சுட்டேன், எல்லாமே வச்சுட்டேன், மஞ்சள் குங்குமம் எல்லா இலையுமே மாயிலையில் வச்சுட்டேன். பாருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து நீங்களும் வந்து இதுமாரி செய்யுங்க, ரொம்பவே நல்லது. எல்லா நாட்களிலும் பண்ணுறதுக்கு நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் எல்லாமே வந்து நான் கட்டிட்டேன், நான் வந்து வீட்டு வாசலில் வந்து நான் உங்களுக்கு வந்து கட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுவும் வந்து நம்ம வாசலில் வந்து கட்டும் போது ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போ பார்க்குறதோட ரொம்ப வாசலில் நில்லு வாசலில் நீங்கள் கட்டி பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும், மங்களகரமாக நம்மளுக்கே தோணும் அதை பார்க்கும் போது. நீங்களும் அதுமாரி வந்து கட்டுங்க. இப்போ நான் வந்து நிலை வாசலில் வந்து நான் கட்டியிருக்கேன், அதை நீங்களும் பாருங்கள். இப்போ பாருங்கள் நான் நிலை வாசலில் நான் கட்டியிருக்கேன், ஒரு சில ஃபோட்டோஸும் நான் எடுத்திருக்கேன். சரியாக வந்து வீடியோஸில் தெரியலன்றனால நான் ஃபோட்டோஸ் நான் எடுத்திருக்கேன், பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது. நீங்களும் இதுமாரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சேர்ந்தே வளரும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அப்போ தான் உங்களுக்கு நான் போகிற வீடியோலாம் வரும்.